ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ் க்ளோஸ் ஸ்டோரேஜை ஃப்ரீயாக 5 TB அப்கிரேட் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். இதில் எதுவும் மெத்தட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான். ஸோ இது மூலிமா உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் 5 TB வரைக்கும் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இதை காட்டுறதுக்கு ஃபஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ் வெப்சைட்டுக்கு போகிறேன். இப்போ வெப்சைட் போனதும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸில் போய் ஒன் ட்ரைவ் கொடுத்துட்டு என்னோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுக்கு சைன் இன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக புது யூஸருக்குன்னு ஒரு 5 GB தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் தருவாங்க. 5 GB வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நான் 5 TB வந்து ஃப்ரீயாக நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் இந்த அக்கௌண்ட்லேருந்து சைன் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2 லிங்க் வச்சுருக்கேன், இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற மைக்ரோசாஃப்ட் லிங்க்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு சவுதி அரேபியா லிங்க் வெப்சைட்டுக்கு போவோம். லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜில் இருக்கும், அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தால் உங்களோட ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் கொடுக்க சொல்லணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் லிங்க்கை காப்பி பண்ணணும். நார்மலாக ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் எல்லாமே .edu மெயிலாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் இந்த மெத்தட் மூலிமா அந்த .edu மெயில் எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ அந்த இமெயிலை பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டெம்பரரி இமெயில் மாதிரி. பட் நார்மலாக வேறு எந்த டெம்பரரி இமெயில் வெப்சைட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இப்போ கொடுக்குற இந்த லிங்க்கில் இருக்கிற வெப்சைட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இதுவும் வேறு லாங்குவேஜில் இருக்கும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்கள் மெயில் அட்ரஸை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக டீச்சரான்னு கேட்கும். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறோம், ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட மெயில் வந்து .edu மெயில் மாதிரியே நம்ம வந்து காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. உங்களோட எந்த டீட்டெயில்ஸ் வேணால் போட்டுக்கோங்க. அண்ட் வெரிஃபிகேஷன் கோட் பார்த்திங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்துருக்கும். ஸோ அந்த மெயில் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துட்டு OTP வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எல்லாமே செட்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். ஒன்ஸ் முடிஞ்சோன்னே நம்மளோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆயிரும். இப்போ அதில் ஒன் ட்ரைவ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் செட்டப் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து இன்னும் ஆத்தென்டிகேஷன் கேட்கும். நீங்கள் ஒரிஜினல் தானாங்கிறதுக்கு இன்னும் நிறைய வெரிஃபிகேஷன் கேட்கும். அதுக்கு உங்கள் பர்சனல் மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என் பர்சனல் மெயில் ஐடியை கொடுத்து அது வெரிஃபிகேஷன் கோட் வரும், அதை நான் கொடுத்துட்டேன். அண்ட் 5 செக்யூரிட்டி க்வெஸ்சன்ஸ் கேட்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணணும். ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்து 5 செக்யூரிட்டி க்வெஸ்சனுக்கும் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே ஓகே. இப்போ சைனினாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குது, அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 TB ஸ்டோரேஜ் கிடச்சிருச்சு. இது எப்படி 5 TB வந்திருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஸ்டோரேஜ் மெட்ரிக்ஸுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ எனக்கு 5000 GB இருக்குது. அதாவது 5 TB வந்து நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரேஜ் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சப்போஸ் ஆன்லைன் க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களாரையும் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறேன்.